தெரியல வேணும் பண்ற மாதிரி தோணுது. போலீஸ்காரனுக்கு மிஞ்சினது தொப்பையும் குப்பையும் தான். என்னாச்சு? இந்த சனியை இடைய மீன் வந்ததுல இருந்து எனக்கு டைமே சரியில்லை. இது வேற, இப்ப இவனை வேற நான் தூக்கிட்டு போகணுமா? நாயுடு, அருண் எங்க இருக்கீங்க சார்? அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் தேடிட்டு இருக்கோம். குட் சார், எஸ் ஐ பாஸ்கர் கிட்ட இருந்து ஏதாவது டீடைல் கிடைச்சதா? பாஸ்கர் இஸ் யூஸ்லெஸ் ஃபெலோ, அவரை நம்ப வேண்டாம். ஓகே சார், இந்த கேஸ் நமக்கு இப்ப ஒரு சவால் ஆயிடுச்சு. ஆமா சார், கௌதம் வெளியே இருக்கிறது நமக்கு பிரச்சனை. கரெக்ட் சார். சோ அவனை உடனே பிடிச்சி ஆகணும். ஓகே சார். அருண், யூ டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் சார். எங்க போறங்க சார்? இந்த சைடு தான் சார் வந்தாங்க. கண்டிப்பா இங்க தான் சார் இருப்பாங்க. புடிச்சிரலாம் வாங்க. வா, வந்துற போறோம். நோ, யார் யார் கிளம்ப பயந்துகிட்டு இப்படி ஓடிட்டு இருக்கோமே? இது எவ்வளவு தூரம் தான் ஓடுறது? இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பூஜா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. மாட்டா நம்மள பலி அடைக்கிடுவாங்க. நம்மள என்ன ஏன் என்ன சேக்குற? உன்ன சொல்ல. சரி, கொஞ்சம் எனக்காவது பொறுத்துக்கோ பிளீஸ். அன்னைக்கு சாம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தால, ஐ ஆம் இன் டேஞ்சர், ஐ ஹவ் ட்ராப்ட் அ டிவிடி இன் பூஜாஸ் ஹவுஸ் அண்ட் அ லெட்டர். DVD in Pooja's house and a letter. DVD and a letter. என்ன DVD letter னு தனியா புலம்பிட்டு இருக்க? என்ன சொன்ன? Come again, come again. DVD letter னு ஏன் புலம்பிட்டு இருக்கேன்னு கேட்டேன். Correct. Letter. பீட்டர்ஸ் குமார் பேர்ல நமக்கு ஒரு லெட்டர் வந்துச்சுல. சொந்த பந்தம்னு சொல்லிக்க பெருசா யாரும் இல்ல. பீட்டர் எஸ் குமார்னு ஒரே ஒரு அங்கிள் மட்டும் எனக்கு இருக்காரு கௌதம். பீட்டர் எஸ் குமார் லெட்டர். அனுஷ் வேற போனை கட் பண்ணிட்டு உயிரை வாங்குறான். எப்ப பாரு கேம் கேம். ரெண்டு போனிடெயில் போட்டு. சரி, எம்மா பார்த்தாலும் போன்லயே விளையாடிட்டு. என்னடா இது? மாமா இத்தனை தடவை கால் பண்ணிருக்காரு, ஏன் கட் பண்ண? மாமா கால்லாம் பண்ணல, மிஸ் கால் தான் கொடுத்தாரு. போய் சொன்னா அட்டி வாங்குவே ராஸ்கல். என்ன அவசரமோ தெரியல இத்தனை தடவை கால் பண்ணிருக்கான். கௌதம், ஹலோ அக்கா.
டேய் சாரிடா, நான் இப்பதான் கால்ஸ் பார்த்தேன். இந்த அனுஷ் தான் கட் பண்ணிருக்கான். ஏன் இந்த தடவை கால் பண்ண, ஏதாவது பிரச்சனையா? அக்கா நீ ஒண்ணு டென்ஷன் ஆகாத, நான் சொல்றத கேளு. சரி, பூஜா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? என்னது பூஜாவா? பூஜா என் கூட தான் இருக்கா. தேங்க் காட். பூஜாக்கு என்னாச்சும் ஏதாச்சும் பயந்துகிட்டே இருந்தேன். ஓ காட், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சே. அக்கா, பிளாக்கி பூஜா வீட்ல இருந்து ஒரு டிவிடியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். அன்னைக்கு அனுஷ் ஸ்கூல்ல இருந்து கூட அவன் ஏதோ ஒரு டிவிடி வச்சு விளையாடிட்டு இருக்கான்னு எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதை நான் தேடிட்டு இருக்க டிவிடி தான். அனுஷ் கிட்ட அதை பத்தி என்னன்னு கேளு. ஒரு நிமிஷம். டேய் அனுஷ், மாமா ஏதோ டிவிடி பத்தி கேக்குறாரு, உன்கிட்ட இருக்கா? அம்மா, நான் பே மாமா கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. டேய் அவனுக்கு எதுவும் தெரியாதாடா. சரி விடுக்கா, அவன் என்னைக்கு உண்மையா சொல்லிருக்கான். சரி, என் பிறந்த நாள் அன்னைக்கு பீட்டர் எஸ் குமார்ங்கிற பேர்ல ஒரு லெட்டர் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஓ சாரி டாடி, அதை நான் போஸ்ட் பண்ண மறந்துட்டேன். அதெல்லாம் இது பண்ணிடாத. அந்த லெட்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நான் சொல்ற டைமுக்கு சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரி மேடம். ஹே அக்கா. கௌதம், கௌதம், பூஜா எப்படிமா இருக்க? ஐம் ஓகே அக்கா. டே, நம்மளை சுத்தி என்னடா நடக்குது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன தப்பு பண்ணீங்கன்னு இப்படி ஓடி ஒளிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா அதெல்லாம் விடு. நீ அந்த லெட்டர் கொண்டு வந்திருக்கல, அந்த லெட்டர் படிச்சா கண்டிப்பா அந்த விஷயம் கிடைக்கும். சாம் தான் அந்த லெட்டர் எழுதிருக்கான். எல்லா பிரச்சனைக்கும் அந்த சாம் தான்டா காரணம். அக்கா, சாம் பத்தி அப்படி தப்பாலாம் பேசாத, அவன் ரொம்ப நல்லவன். ஆமாடா, இப்படிதான் நல்லவன் நல்லவன் சொல்லு. அக்கா, சாம் பத்தி அப்படி தப்பாலாம் பேசாத, அவன் ரொம்ப நல்லவன். ஆமாடா, இப்படிதான் நல்லவன் நல்லவன் சொல்லி ஒருத்தனை தலையில கட்டி வச்சாங்க. என்னையும் குழந்தைங்களை அம்போன்னு விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான். நீ மட்டும் ஒருத்த நானும் பசங்களும் ரோட்ல நின்று இருப்போம். நீ என்னத்துக்கு கல்யாணம் செட்டில் ஆயிருக்கணும் கௌதம்? உன்னுடைய ஆசையில ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க. உனக்கு ஒண்ணுன்னா என்னால் தாங்க முடியாதுடா. உன்னை விட்டா எனக்கும் பசங்களுக்கும் வேற யாரும் இல்ல கௌதம். எனக்கு மட்டும் யாருக்கா இருக்கா? நீயும் பசங்களும் பிளாக்கியும் தானே எல்லாம். நான் மட்டும் என்ன நிம்மதியா இருக்க நினைச்சிட்டு இருக்கேன். உன்னையும் பசங்களையும் இப்படி தனியா விட்டுட்டு தினமும் இப்படி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கமே, மனசு துடியா துடிச்சிட்டு இருக்கா? இன்னும் ஒரே ஒரு நாள் தான்க்கா, அதுக்குள்ள எல்லாத்துக்கும் முடிவு கிடைச்சிடும். சரி, நீ முதல்ல அந்த லெட்டரை கொடு. இந்தாடா. பீட்டர் எஸ் குமார். சரி, புது இடம், பசங்க தனியா இருப்பாங்க, நீ கிளம்பு. அதான் பிளாக்கி இருக்கானே, நீங்க பத்திரமா இருங்க. நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. கிளம்புங்கிறல்ல. ஹே, என்ன இந்த லெட்டரை படிச்சு பார்க்கும்போது இது ஏதோ பெரிய எடுத்த விஷயம் மாதிரி தெரியுது. இந்த பீட்டர் எஸ்குமாரை போய் பார்த்தோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும் நினைக்கிறேன். அப்படி என்ன எழுதி இருக்கு இந்த லெட்டர்ல? இந்த லெட்டர படிச்சு பாக்கும்போ அந்த டிவிடில கண்டிப்பா ஜெனிஃபர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒன்னு இருக்கு. அநேகமா இந்த சைபர் கிரைம் ஆபீசர் தான் ஏதோ பண்ணிருப்பான்னு தோணுது. பாவம் ஜெனிஃபர். கௌதம், உனக்கு ஜெனிஃபர் ரொம்ப பிடிக்குமா? சில பேரை பழகினதால பிடிக்கும், சில பேரை பிடிச்சதால பழகணும்னு தோணும். ஆனால் ஜெனிஃபரை பார்த்தாலே பழகணும்னு தோணும். ஜெனிஃபரோட அழகையும் டான்ஸையும் ரசிச்சேன்னா அவளுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனையை நினச்சி பயந்தேன். அதை பற்றி அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருந்தப்போ தான் அவள் இறந்துட்டாங்கிற செய்தி என்னை தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் மீள்றதுக்குள்ளே சாம் செத்துட்டான்னு கேள்விப்பட்டதும் நான் உடஞ்சு போயிட்டேன். ஜெனிஃபர், சாம் இவங்க ரெண்டு பேர் சாவையும் சம்மந்தப்படுத்தி போலீஸ் எதுக்காக என்ன துரத்துறாங்கன்னு தான் ஏன்னு தெரியல. இந்த லெட்டர் மூலமாவது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி வா. அப்பா, இவன் தான் கௌதம், ஜெனிஃபரோட பாய் ஃப்ரெண்ட். இவன் நம்ம டிவி ஷோல டான்ஸர்னு பேனச்சு இருக்கலாம். இவனுக்கும் ஜெனிஃபருக்கும் ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. இவன் கூட ஜெனிஃபரை கொன்னு இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, போலீஸ் தேடுறது தெரிஞ்சு இப்ப வரைக்கும் தலைமறைவா இருக்கான். செத்து போன சாமும் இவங்கிட்ட மட்டும் தான் காண்டாக்ட்ல இருந்திருக்கான். அந்த டிவிடி பத்தியும் சாம் இவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். சோ
என்னோட பிரைம் டார்கெட் இவன் தான். இதான் பீட்டர் ரஸ்குமார் வீடுன்னு நினைக்கிறேன். யாரும் இல்ல போல இருக்கு. அங்க ஒரு பெரியவர் படுத்துட்டு இருக்காரு. எங்க? ஐயா பெரியவரே, பெரியவரே எங்க பாருங்க. ஹலோ. வரார். யார் நீங்க? என்ன வேணும்? பீட்டர் சாரை பார்க்கணும். பீட்டர் சாரா? அவரு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போதான் வந்திருக்காரு. யாரையும் பார்க்க மாட்டாரு. போங்க போங்க. சார் தான் எங்களை வர சொன்னாரு. என்னது? அவர் வர சொன்னாரா? இருங்க கேட்டோம் சொல்றேன். ஐயா நீங்க வர சொன்னதா சொல்லி உங்களை பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. என்ன நடக்குதுங்க? அவர் ஏன் நம்மள சுட்டாரு? அவன் ஒரு பைத்தியக்கார போலீஸ் வந்தா கௌதம். ஏய் ஒரே டென்ஷனா இருக்கு சொல்லு. இவனை தான் பார்க்க வரோன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்துக்கவே மாட்டேன். அப்ப இவர் முன்னாடி உனக்கு தெரியுமா? தெரியும். வருஷம் நடக்கிற விஆர் கேலண்டர் ஷோ இந்த வருஷமும் சிறப்பா நடந்துச்சு. அதுல ஃபைனல்ஸ்ல மூணு பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. மூணு பேர்ல லிண்டாங்கிற பொண்ணு தான் வின் பண்ணுவான்னு ஸ்பான்சர்ஸ் எல்லாம் போட்டி போட்டாங்க. வியூவர்ஸ் ஓட்டும் அவங்களுக்கு தான் அதிகமா இருந்துச்சு. அவங்க தான் ஃபைனல்ல ஜெயிக்க போறாங்கங்கற நிலைமையில அவங்க கிட்ட இன்டர்வியூ எடுக்க போனேன். ஃபைனல்னாலே டென்ஷன் தானாவே வந்துருது இல்ல மேடம். தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? எனக்கு உங்க பேட்டியோ வேண்டாம், பட்டமோ வேண்டாம். எனக்கு வாழவே பிடிக்கல. I just want to die. பேட்டி எடுக்க போன எங்களை லிண்டா திட்டி அனுப்பிட்டா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லிண்டாவை கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு லிண்டா அழகி போட்டியில கலந்துக்கிறது பிடிக்கலையா? அவளை போக வேண்டாம்னு எச்சரிச்சிருக்கான். அந்த விரக்தியில இருந்த லிண்டா ஃபைனல்ல கலந்துக்காததுனால மனிஷா அகர்வாலுங்கிற பொண்ணு இந்த வருஷத்துக்கான விஆர் கேலண்டர் ஷோல வின் பண்ணி அழகி பட்டத்தை தட்டிட்டு போயிட்டான். அதை தாங்கிக்க முடியாதனாலையும் அழகி போட்டியில கலந்துக்க முடியலங்கிற ஏக்கத்திலையும் லிண்டா எங்க ஆபீஸ் மாடியில இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஆனா தற்கொலைக்கு தோண்டினதா எங்க பாஸ் சித்தார்த் ரகுநாத் மேல குற்றம் சுமத்தி அவரை கோர்ட்டுக்கு இழுத்தாங்க. நான் தான் சரியான நேரத்துக்கு போய் லிண்டா அவளாதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு ப்ரூவ் பண்ணி எங்க பாஸ் நிரபராதின்னு நிரூபிச்சேன். அந்த கோவத்துல லிண்டாவோட அப்பா ஆபீஸ்க்கு வந்து என்ன சுட வந்தாரு. ஆபீஸ்ல இருந்தவங்க மட்டும் அவரை தடுக்கலனா என்ன அப்பவே சுட்டு கொன்னுருப்பான் இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன். ஒரு போலீஸ்காரர் இப்படி பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நாம இப்ப போய்